அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு CentumAPP சேனல் மூலமா என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, வேலூர் புரட்சி அப்படிங்கிற ஒரு கலகம் நடந்த ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம். அதாவது வேலூர் கலகம் இல்ல வேலூர் புரட்சி, இதை எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ 1806 அப்படிங்கிற வருடத்துல ஜூலை 10 அதிகாலை வேலூர் கோட்டையில் ஒரு பயங்கரமான ஒரு புரட்சி ஒன்று சிப்பாய்களால் நடத்தப்பட்டுச்சு. இதை வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மைசூர் போர்கள் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் பாளையக்காரர்களை வந்து நம்ம C20 சீரியஸில் வந்து ஒரு 20 கொஷின்ஸில் வந்து ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகளை ஒரு 20 கொஷின்ஸை பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாத்துலேயுமே ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நம்ம பார்த்துட்டு வந்திருப்போம். அதன் அடிப்படையில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிற இந்த வேலூர் புரட்சி இல்லை வேலூர் கழகம் எப்படி வேணாலும் சொல்லலாம், இதுவும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற INM-லையும் அப்புறம் யூனிட் 8 கவர் ஆகிற சிலபஸில் இந்த ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்ங்கிற டாப்பிக்கில் இந்த வேலூர் கழகம் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கணும். இது வந்து 10 புத்தகத்திலையும் 11 புத்தகத்திலையும் சோசியல் சயின்ஸில் உங்களுக்கு இது இன்க்ளூட் ஆகும். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஸோ இந்த வேலூர் புரட்சி 1806 எதனால் நடந்துச்சு, இதில் யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆனாங்க, ஸோ எண்டு இதை என்ன தான் நடந்து முடிஞ்சுது அப்படிங்கிறத ஒரு கதை வடிவில் ரொம்ப எளிமையாக அந்த டேட்டாவையும் நம்ம சேர்த்து பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கான ஃப்ளாஷ்பேக் செஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வேலூர் கழகம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம், வேலூர் புரட்சி அப்படிங்கிறது 1806 வருடம் நடத்தப்பட்டதாக நம்ம புத்தகத்தில் படிச்சிருப்போம். வேலூர் புரட்சியை நம்ம எடுத்தோடனே பார்க்குறதுக்கு முன்னாடி, இந்த வேலூர் கோட்டை அப்படின்னா நம்ம லாங்குவேஜில் சொல்லணும்னா வேலூர் ஜெயில், சரிங்களா? அது வந்து பிரிட்டிஷ்காரங்களுடைய காலகட்டத்தில் வேலூர் புரட்சி அப்படின்னா வேலூர் ஜெயிலில் நடந்த ஒரு புரட்சி. வேலூர் ஜெயிலில் நம்ம இந்தியர்களை சிறை வச்சுருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம அந்த வேலூர் ஜெயிலில் சிப்பாய்கள் இருப்பாங்கள்ல, சோல்ஜர்ஸ், அதாவது சிறை அதிகாரிகளாக இருப்பாங்கள்ல, அந்த வேலூர் ஜெயிலுக்கு சிறை அதிகாரிகளாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் தான் இருந்தாங்க. நம்ம இந்தியர்கள் தான் சிப்பாய்களாக அங்கே வேலை பார்த்தாங்க. ஸோ அதனால் இந்த வேலூர் ஜெயில், இந்த வேலூர் ஜெயிலில் நடந்த சிப்பாய்களால், நம்ம இந்திய சிப்பாய்களால் நடத்தப்பட்ட ஒரு கிளர்ச்சி, ஒரு கழகத்தை தான் நம்ம வேலூர் புரட்சி நம்ம படிக்கிறோம். சரி, எதுக்கு திடீர்னு வேலூர் ஜெயிலில் இருக்கிற, வேலூர் கோட்டையில் இருக்கிற நம்ம இந்திய சிப்பாய்கள் புரட்சி பண்ணணும், எதனால் அவசியம் வந்துச்சு, அப்படி என்ன தான் நடந்துச்சு அந்த வேலூர் கோட்டையில் அப்படிங்கிறத ரொம்ப எளிமையான முறையில் ரொம்ப ஒரு கதை வடிவத்தில் அதை நம்ம ஆரம்பிக்கணும். அப்படி அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல பாருங்கள். இதுதான் வேலூர் ஜெயில்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இப்போ இதுதான் வேலூர் ஜெயில் 1806 நான் சொல்கிறேன். இந்த வேலூர் ஜெயிலில் 1806 ஜூலை 10 வந்து நமக்கு இந்த கிளர்ச்சி நடந்ததாக நம்ம புத்தகத்தில் படிச்சிருப்போம். நீங்கள் 1806 ஒரு ஜனவரி மாதத்தை இப்போ இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ஒரு 1806 இந்த வேலூர் ஜெயில் எப்படி இருந்துச்சு, இந்த வேலூர் ஜெயிலுக்குள்ளே யாரெல்லாம் இருந்தாங்கன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த வேலூர் ஜெயிலில் 2 வகையாக நீங்கள் பிரித்து பார்க்கணும். இந்த வேலூர் ஜெயிலில் வேறு யார் இருந்தாங்கன்னா, மைசூர் போர்கள் முடிவடைந்து, 4 மைசூர் போர்கள் முடிவடைந்து திப்பு சுல்தானுடைய மகன்களை பிரிட்டிஷ்காரங்க கைது பண்ணிட்டு போய் இந்த வேலூர் ஜெயிலில் தான் அடைச்சி வச்சுருந்தாங்க, சரிங்களா? மைசூர் போர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. மைசூர் போர்கள் மொத்தம் 4 நடந்திருக்கும். மைசூருங்கிறது தற்போதைய கர்நாடகா, சரிங்களா? ஸோ மைசூர் போர் நடந்தது யாருன்னா ஹைதர் அலிக்கும் பிரிட்டிஷ்காரங்களும் நடந்திருக்கும். ஹைதர் அலி இறந்ததுக்கப்புறம் ஹைதர் அலியுடைய பையன் திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் நடந்திருக்கும். ஸோ அந்த மைசூர் போர், 4வது மைசூர் போர் 1799 நடந்திருக்கும். ஸோ அந்த 4வது மைசூர் போரில் திப்பு சுல்தான் வீர மரணம் அடைந்தார். ஸோ அவர் இறந்தவன பிரிட்டிஷ்காரங்க போரில் அவர் கொல்லப்பட்டவனை, அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் திப்பு சுல்தானுடைய மகன்களை பிரிட்டிஷ்காரங்க கைது பண்ணிட்டு போய் இந்த வேலூர் ஜெயிலில் தான் அடைச்சி வச்சுருந்தாங்க, சரிங்களா? அப்போ 1806 ஜனவரி மாதத்துக்கிட்ட உங்களோட இமேஜினேஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, வேலூர் ஜெயில், இதில் மைசூர் போர் முடிஞ்சு திப்பு சுல்தானுடைய மகன்களை கைது பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் திப்பு சுல்தானுடைய மூத்த மகன் ஃபதே ஹைதர் வந்து இந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருந்தார். திப்பு சுல்தானுக்கு மொத்தம் 10 பசங்ககிட்ட இருப்பாங்க. அதில் மூத்த பையன் பார்த்தீங்கன்னா ஃபதே ஹைதர், இவர் தான் திப்பு சுல்தானுடைய மூத்த பையன். இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலுக்குள்ளே தான் இருப்பார். எல்லா மகன்களும் இருப்பாங்க. ஸோ இந்த மூத்த பையனும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருப்பார், சரிங்களா? அப்போ வேலூர் ஜெயிலில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைசூர் போர் முடிஞ்சு திப்பு சுல்தானுடைய மகன்கள் உள்ளே இருக்காங்க கைது பண்ணப்பட்டு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள், வேலூர் நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், தீரன் சின்னமலையில் இவங்களாம் இறந்துட்டாங்கள சண்டை போட்டு, இவங்களோட துணையாக நின்று சண்டை போட்ட வீரர்கள்லாம் இருந்திருப்பாங்கல்ல, இது மாதிரி மிச்சம் இருந்த பாளையக்காரர்கள்லாம் யாருன்னு பார்த்து இவங்க வேலூர் நாச்சியார் இவங்கெல்லாம் புரட்சி பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே பாளையக்காரர்கள் விட்டால் வேலைக்காகாது, அதனால் இந்த பாளையக்காரர் முறையை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பாளையக்கார பேலன்ஸ்லாம் யார் இருக்காங்களோ எல்லோரும் கைது பண்ணி ஜெயிலுக்குள்ளே வச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மிச்சம் இருக்கக்கூடிய பாளையக்காரர்களை எல்லாரையும் கொண்டு போய் இந்த வேலூர் ஜெயிலில் தான் பிரிட்டிஷ்காரன் அடைச்சி வச்சான், சரிங்களா? அப்போ 1806 ஜனவரி மாதம் இந்த வேலூர் ஜெயில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த வேலூர் ஜெயிலில் திப்பு சுல்தானுடைய மகன்கள் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க.
ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் மிச்சம் இருக்கிற பாளையக்காரர்கள் உள்ள ஜெயிலில் அடைச்சி வச்சிருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேருமே யார், ஒரு மிகப்பெரிய தூண், நம்ம போராட்டத்தை நம்மளோட விடுதலை போராட்டத்துக்காக போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு தூண்னு சொல்லலாம், நம்ம சென்னை மாகாணம் இல்லை நம்ம இந்தியாவுக்கு ஒரு தூண் மாதிரி இருந்தவங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க, சரிங்களா? சரி, அப்போ கலகம் நம்ம வேலூர் புரட்சி நடந்ததுக்கு காரணம் என்ன, இவங்க ரெண்டு பேர் ஜெயிலுக்குள்ளே இருந்ததுக்கா அப்படின்னு கேட்டால், அதுவும் கிடையாது. இவங்க ரெண்டு பேர் ஜெயிலில் இருந்த அந்த ரீசன் 50%, சரிங்களா? அப்போ பேலன்ஸ் 50% எதுக்காக வேலூர் கிளர்ச்சி நடந்துச்சு, இந்த கதையை கரெக்டாக பாருங்கள். இப்போ வேலூர் புரட்சியில் 1806 ஜனவரி மாதம் இந்த வேலூர் ஜெயில், திப்பு மகன்கள் இருக்காங்க, பாளையக்காரர்கள் இருக்காங்க. இந்த வேலூர் ஜெயிலில் சோல்ஜர்ஸ், அதாவது சிப்பாய்களாக, சரிங்களா, சிறை காவலர்கள் அப்படின்னு சொல்லலாம், சிப்பாய்களாக வேலை பார்ப்பாங்கள்ல, ஒரு ஜெயிலெலாம் சிறை அதிகாரிகள் கண்காணிப்பாளர்கள் எல்லோரும் இருப்பாங்கள்ல, அதில் இந்த வேலூர் ஜெயிலுக்கு சிறை அதிகாரிகளாக கிட்டத்தட்ட 80% பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் இருந்தாங்க, சரிங்களா? இந்த சிறைகளில் வந்து அந்த வெளியில் நிற்பாங்க, துப்பாக்கி வச்சுட்டு வெளியில் நிற்கிறது, சிறையை பார்த்துக்கிறது, இது மாதிரி அந்த சிறைக்குன்னு ஒரு அதிகாரிகள் இருப்பாங்கள்ல, அதில் கிட்டத்தட்ட 80% பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் தான் சிப்பாய்களாக வேலை பார்த்தாங்க. அப்போ இப்போ இமேஜினேஷனில் இந்த வேலூர் புரட்சி நடைபெறும் பொழுது 1806 இந்த வேலூர் புரட்சி வெடிப்பதற்கு முன்னாடி இந்த வேலூர் கோட்டை எப்படி இருந்துச்சு, இந்த வேலூர் ஜெயிலெலாம் திப்புவுடைய மகன்கள் பாளையக்காரர்கள் உள்ள சிறை வைக்கப்பட்டிருக்காங்க. இவங்க சிறை வைக்கப்பட்டிருக்கிற இந்த வேலூர் ஜெயிலுக்கு கிட்டத்தட்ட 80% பேர் சிப்பாய்களாக இந்தியர்கள் பணியில் இருக்காங்க, சரிங்களா? இப்படி தான் இந்த ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு, சரிங்களா, 1806 ஜனவரி மாதம். சரி, ஓகே, இப்படி இருந்தது, ஏன் கலகமாக வெடித்தது, எப்படி கிளர்ச்சி நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன், கவனிங்க. 1806 இந்த வருடத்தில் நம்ம சென்னை மாகாணத்துடைய கவர்னர் ஜெனரல் யார், அதாவது இந்த புரட்சி நடக்கும்போது, இந்த வேலூர் புரட்சி நடக்கும் பொழுது கவர்னர் ஜெனரலாக இருந்தது யார், இராணுவ படை தளபதியாக இருந்தது யாருங்கிற அந்த பொசிஷன் நமக்கு தெரியணும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. 1806 கவர்னர் ஜெனரலாக இந்த நிகழ்வு நடக்கும்போது, வேலூர் புரட்சி நடக்கும் பொழுது கவர்னர் ஜெனரலாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு, இவர் தான் இருந்தார். அதேமாரி இராணுவ தளபதியாக யார் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிரட்டாக் அப்படிங்கிறவர் தான் இராணுவ தளபதி. துணைப்படை தளபதியாக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்னியூ அப்படிங்கிற ஒரு நபர், சரிங்களா? அப்போ 1806 ஜனவரி மாதம் வேலூர் கோட்டை எப்படி இருந்துச்சுங்கிற அந்த இமேஜினேஷன் உங்கள்ட்ட சொல்லிட்டேன், சரி. திப்புவுடைய மகன்கள் பாளையக்காரர்கள் சிறை வைக்கப்பட்டிருக்காங்க, அவங்க சிறை வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஜெயிலுக்கு சிறை அதிகாரிகளாக, அவங்கள கவனிக்கிற அதிகாரிகளாக நம்ம இந்தியர்கள் 80% பேர் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய அந்த வேலூர் ஜெயிலுக்கு, இந்த வேலூர் ஜெயில் அப்படி இருக்கும் பொழுது அந்த டைமில் யார் என்னென்ன பதவியில் இருந்தாங்க, கவர்னர் ஜெனரலாக வில்லியம் பெண்டிங் பிரபு, இராணுவ தளபதியாக ஜான் கிரட்டாக், துணைப்படை தளபதியாக அக்னி, சரிங்களா? ஸோ இவங்கெல்லாம் ஒரு பொசிஷனில் இருக்காங்க. சரி, ஓகே, இது வரைக்கும் இந்த கிளர்ச்சி சம்மந்தமாக நம்ம எதுவுமே பார்க்கலையே, அப்போ எப்போ தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது கவனிங்க, புரட்சிக்கான காரணம். இப்படி இருக்கிற இந்த ஜெயில், சரிங்களா, இந்த மைசூர் போருடைய முடிஞ்ச திப்பு சுல்தான் மகன்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் உள்ளே என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எப்படியாவது சண்டைலாம் போட்டு கிளர்ச்சி பண்ணி இந்த இடத்த விட்டு வெளியில் போயிடணும், ஜெயிலில் விட்டு தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லி திப்புவுடைய மகன்கள் ஒரு பக்கம் புரட்சி பண்ணுறது யோசிக்கிறாங்க, எப்படி சண்டை போடலான்னு. இன்னொரு பக்கம் பாளையக்காரர்கள், அந்த மீதமுள்ள பாளையக்காரர்கள் எல்லாரும் எப்படியாவது சண்டை போட்டு இந்த ஜெயிலில் விட்டு அடித்து உடச்சிட்டு வெளில போயிடணும் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் நினைக்கிறாங்க. இதேமாதிரி ஜெயிலுக்குள்ளே இருக்கிற சிறை வைக்கப்பட்டுக்கிற அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது தக்க சமயம் கிடச்சிச்சுன்னா இப்படியே சண்டை போட்டு இந்த இடத்த விட்டு நம்மளாம் வெளியில் போய் தப்பிச்சு போய் பிரிட்டிஷ்காரனை எதுக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது இவங்க பிளான், இது ஜெயிலுக்குள்ள சிறை வைக்கப்பட்டிருக்கிற அவங்க, இது ஒரு பக்கம் இருக்க, இந்த சிறை கண்காணிப்பாளராக சிறை அதிகாரிகளாக ஒரு 80% பேர் நம்ம இந்திய சிப்பாய்கள் வேலை பார்க்குறாங்கன்னு நான் சொன்னேன்ல, அந்த சிப்பாய்களுக்கு ஒரு முக்கியமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. என்ன அப்படின்னா, சிப்பாய்கள் எல்லாருமே நாங்கள் சொல்கிற ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும், இந்திய சிப்பாய்கள் எல்லாருமே நாங்கள் என்ன ரூல்ஸை சொல்கிறோமோ அதை தான் யூஸ் பண்ணணும், அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு பிரிட்டிஷ்காரன் புதிதாக ஒரு கண்டிஷன் போடுறான். பிரிட்டிஷ்காரனை யார் அர்த்தம், அப்போதைய கவர்னர் ஜெனரலாக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு, அப்போதைய இராணுவப்படை தளபதியாக இருந்த ஜான் கிரட்டாக், அப்போதைய துணைப்படை தளபதியாக இருந்த அக்னியு, இவங்க மூணு பேர் சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமே இந்த வேலூர் ஜெயிலில் இருக்கிற இந்திய சிப்பாய்கள்லாம் நாங்கள் என்ன ரூல்ஸை சொல்கிறோமோ அந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி புதிதாக சில கண்டிஷன்ஸை ரூல்ஸாக கொண்டு வராங்க. அந்த ரூல்ஸ் என்னென்னு பாருங்கள், அதுதான் புரட்சிக்கான ஒரு காரணமாக அமைஞ்சுது. ஸோ என்னென்னு பாருங்கள், ஃபஸ்ட்டு கடுமையான சட்டங்களை வந்து அவங்களுக்காக விதித்தாங்க, சரிங்களா? அடுத்தது புதிய சீருடைகள், அதாவது சீருடை அப்படிங்கிற அந்த அந்த ட்ரெஸ்ஸு, ஒரு ஒரு சிப்பாய்களுக்கு இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸு மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை வடிவமைச்சு அதில் சிலுவை, அப்படி சிலுவை அந்த லோகோவை வந்து தொங்க விட்டாங்க அந்த ட்ரெஸ்ஸில். இந்த சிலுவை பதித்த ட்ரெஸ்ஸை தான் வந்து எல்லாருமே போட்டுக்கணும், எல்லா சிப்பாய்களும் போட்டுக்கணும்னு சொல்லும்போது, அப்போ சிலுவை கிறிஸ்டின் மதத்தை சாராத இந்துக்களும் முஸ்லீம்களும் அதை ஏற்றுக்கலை. அந்த சிப்பாய்களாக இருப்பாங்கல்ல, இந்து சிப்பாய்களும் முஸ்லீம் சிப்பாய்களும் இருந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சிலுவை பதித்ததை நாங்கள் எப்படி போட முடியும், எங்கள் மதத்தை தான் நாங்கள் ஃபாலோ பண்ண முடியுங்கிற மாதிரி அவங்க சொல்ல போக, அதெல்லாம் முடியாது,
கூடாது, நான் சொல்றதா நீங்க கேட்கணும், இதுதான் இங்க ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி இந்திய சிப்பாய்கள் எல்லாருமே சிலுவை பதித்த அந்த யூனிஃபார்ம் சீருடைகளை தான் நீங்க போடணும், இதுதான் புது ரூல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரு மாதிரி கோபம் வராங்க. என்ன கோவம், அது எப்படி எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறீங்க, ஒரு மதத்தை உங்களுடைய கிறிஸ்டியானிட்டி எங்கள் மேலே நீங்கள் திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரியான ஒரு கோவத்தை கொண்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு ரூல்ஸ் என்னென்னு பாருங்கள், தாடி மற்றும் மீசையை ஒரே மாதிரி வைத்து கொள்ள வேண்டும். அதாவது தாடி மீசையை ஒரே மாதிரி யூனிஃபார்மாக இப்படி தான் வச்சுக்கணும்னு சொல்லி க்ளீன் ஷேவ் பண்ணி மீசையை ஒரு மாதிரி முறுக்கி வைக்கிற மாதிரி ஒரு சொல்லியிருப்பாங்க ஒரு ரூல்ஸ். அது நம்ம ஆளுங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, சரிங்களா? அது பிரிட்டிஷ்காரங்களுடைய மெத்தட். அப்போ என்ன சொல்கிறாங்க, இது எங்களுடைய உரிமை, நீங்கள் எப்படி நாங்கள் தாடி மீசை இப்படி தான் வச்சுக்கணும், உங்களுக்கு பிடிச்ச நீங்கள் பிரிட்டிஷ்காரங்க ஃபாலோ பண்ணுறது நாங்கள் ஏன் பண்ணணும், அப்போ இதுவும் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சிப்பாய்கள் அந்த தாடி மீசையை ஒரே மாதிரி வச்சுக்கணுங்கிற அதையும் பிடிக்கல எங்களுக்கு, அதுவும் வந்து எங்களுக்கு இந்த நிபந்தனை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு அதையும் ஒரு பக்கம் எதுக்குறாங்க. சரி, இதோட நிபந்தனைகள் முடிஞ்சிச்சா, கண்டிஷன்ஸ் முடிஞ்சிச்சா? இல்லை, அடுத்தது ஒரு முக்கியமானது ஒன்று இருக்குது. இந்திய சிப்பாய்களை இழிவாக நடத்தினர், சரிங்களா? நம்ம இந்திய சிப்பாய்களுடைய 80% பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப தரக்குறைவாக இழிவாக வந்து பிரிட்டிஷ்காரங்க நடத்துகிறாங்க. அது ஒரு பக்கம் கோபமாகுது. அப்போ நான் இப்போ சொல்கிறதுலாம் நீங்கள் எப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கணும்னா, ஜெயிலுக்குள்ள திப்பு சுல்தான் மகன்களும் பாளையக்காரர்களும் என்ன ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா சண்டை போடணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சிறை கைதிகளாக இருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. அதே சிறைகளில் கண்காணிப்பாளர்களாக வேலை செய்யக்கூடிய 80% இந்தியர்களுக்கு புதுசாக கண்டிஷனை வந்து அந்த மூணு பேரும் சேர்ந்து விடுறாங்க. என்ன கண்டிஷன்ஸ், ஒரே மாதிரி யூனிஃபார்ம் போட்டுக்க, யூனிஃபார்மில் சிலுவை பதிஞ்சிருக்கணும், ஒன்று. ரெண்டு, ஒரே மாதிரி தாடி மீசை வச்சுக்க, அது அந்த தாடி மீசையை அவங்க தான் சொல்லுவாங்க எப்படி வச்சுக்கணும். யாரும் எந்த மதத்தையும் ஃபாலோ பண்ணுறதுக்கான அடையாளத்தை வெளியில் காட்டக்கூடாதுங்கிறாங்க சிப்பாய்களை, ஜாதி மதம் எதையும் காட்டக்கூடாதுங்கிறாங்க. அது ஒரு கோபத்தை உண்டாக்குது ஒரு பக்கம். முக்கியமான ஒன்று, தொப்பி ஒன்று வடிவமைச்சாங்க, சரிங்களா? அஞ்சாவது ரீசன், முக்கியமான ரீசன் என்னென்னா, ஒரு தொப்பி சிப்பாய்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு புதிதாக ஒரு தொப்பி உருவாக்கப்பட்டு இந்த தொப்பியை தான் அனைத்து சிப்பாய்களும் தலையில் போட்டுக்கணுங்கிறாங்க. சரி, ஒரு தொப்பியை போட்டுக்கிறதுல இதில் என்ன இருக்குது, இதில் என்ன பெருசாக கோமம் ஆகிட போகிறாங்க நீங்கள் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, அங்கே ஒரு மிகப்பெரிய விஷயமே இருந்துச்சு. அந்த தொப்பியில் ரிப்பன் மற்றும் குஞ்சம் அப்படின்னு சொல்லுவாங்க, தலையில் அந்த தொப்பி செய்யிருமாங்களே, அந்த செய்கிற வடிவமைப்பை எதை வச்சு செஞ்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், அக்னியூ தொப்பின்னு அதை சொல்லுவாங்க. ஏன் அக்னியூ தொப்பி அப்படின்னா, நம்ம மூன்று பேர் பார்த்தோம்ல, அதில் மூன்றாவது நபர் யார், துணைப்படை தளபதி அக்னியூ அப்படின்னு ஒருத்தர் பார்த்தோம்ல, அந்த அக்னியூ தான் இந்த தொப்பியை வடிவமைச்சது. சரி, இந்த தொப்பியை இந்த அக்னியூ வடிவமைச்சார், இதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னா, அந்த தொப்பி பசு மற்றும் பன்றியின் தோள்களால் செய்யப்பட்டதாக இருந்துச்சு. இது வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் ஒரு எதிரான ஒரு விஷயம், சரிங்களா? அப்போ இந்துக்களும் முஸ்லீம்களும் சிப்பாய்களாக இருக்கும் பொழுது இந்த பசு மற்றும் பன்றி தோளால் செய்யப்பட்ட இந்த தொப்பியை நாங்கள் தலையில் போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான எதிர்ப்பை காட்டுறாங்க அங்கே சிப்பாய்களாக இருந்தவங்க. இங்கே பாருங்கள், அக்னியோ தொப்பி, அக்னியோ சிலுவை சின்னத்துடன் கூடிய தொப்பியை வடிவமைத்தார், அது ஒன்று. அதுக்கப்புறம் அக்னியோ தலைப்பாக என்று இது அழைக்கப்படுகிறது, பசு மற்றும் பன்றி தோளால் செய்யப்பட்டது, இது இந்து முஸ்லிம்களுக்கு எதிர்ப்பு, சரிங்களா? அதாவது அந்த தொப்பியில் சிலுவையும் பதிச்சிருக்கு, சரிங்களா? சிலுவை சின்னங்கிறது கிருஷ்ண ரெட்டி, அது லண்டனில் பிரிட்டிஷ்காரங்களுக்குடையது, அப்போ அதுவும் பதிச்சிருக்கு. அப்போ அது இருக்கும் பொழுது இந்துக்கள் முஸ்லீம்களும் அவங்களுடைய மதத்தை சார்ந்த எதையுமே காட்டக்கூடாதுங்கிறாங்க வெளியில், பிரிட்டிஷ்காரங்க காட்டுறாங்க, ஒன்று. இன்னொன்று, அந்த தலைப்பாகை பார்த்தீங்கன்னா பசு மற்றும் பன்றி தோளால் செய்யப்பட்டிருக்கு, அது இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் சுத்தமாக ஆகாது. அப்போ அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, இதை நாங்கள் போட்டுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த சிப்பாய்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்போ இவ்வளோ கண்டிஷன்ஸ் சிப்பாய்களுக்கு விதிக்கப்பட்டதுடன் அப்போ சிப்பாய்களுக்கு கோபம் வருது, இதுக்கு மேலே பொறுத்துக்க முடியாது, இவங்க நம்மளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, சம்பளமும் தர மாட்டாங்க, சம்பளம் ரொம்ப கம்மியாக தராங்க, நம்மளை மதிக்கவும் மாட்டாங்க, நம்மளுடைய மதத்தை ஃபாலோ பண்ண விட மாட்டாங்க, அவங்க நம்ம மேலே ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ எதுக்கு இவங்களுக்கு உண்மையாக இருக்கணும், நம்ம பயங்கரமான ஏதாவது ஒரு அட்டாக் பண்ணி இவங்களை எல்லாரும் விரட்டி விட்டுருவோம், நம்ம அட்டாக் பண்ணுவோம், இவங்கள்ட்ட சண்டை போடுவோம் அப்படின்னு சிப்பாய்கள் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க, சரியா? என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்கன்னு சண்டை வரலை, யோசிக்கிறாங்க, இவங்க போட்ட கண்டிஷன்லாம் வேலைக்கு ஆகாது, பண்ண அவங்களுக்குள்ளே அப்படியே கூப்பிட்டு பேசிக்கிறாங்க, ஒரு நாளாக பேசிக்கிறாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, இவங்க இப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க, அதுக்குன்னு கேட்டுட்டு இருக்க முடியுமா, அதனால் நம்ம திருப்பி நம்மளோட எதிர்ப்பை காட்டிடுவோம் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இப்போ வேலூர் கோட்டை எப்படி இருக்குது, திப்பு சுல்தான் மகன்கள் கோவத்தில் இருக்காங்க, பாளையக்காரர்கள் கோவத்தில் இருக்காங்க, அங்கே வேலை செய்யக்கூடிய சிப்பாய்களும் இந்திய சிப்பாய்களும் இப்போ கோவக்காரங்களாக மாறிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட மூணு பேரும் கோவமாக அந்த வேலூர் ஜெயிலில் இருக்காங்க. அப்போ இவங்க மூணு பேருக்கும் அடுத்தது ஒன்று சேர்றாங்க. எப்படி அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய சிப்பாய்களுக்கு ஒரு எண்ணம் வருது, நம்ம ஏன் வந்து சைலண்ட்டாகவே இருக்கணும், நம்ம சண்டை போடுவோம், இங்கே இருக்கிற பிரிட்டிஷ்காரன் எல்லாரையும் துப்பாக்கியால் சுட்டு கொள்ளுவோம், பயப்படுவாங்க இல்லை, அப்போ இந்த சட்டத்தெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க இல்லை, இந்த ரூல்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுவாங்க இல்லை, அதுவும் இல்லாமல் நமக்கு தான் ஜெயிலுக்குள்ளே தான் திப்பு சுல்தானுடைய மகன் இருக்காரு, மூத்த பையன் ஃபதே ஹைதர் இருக்காரு,
இருக்காரு, அவர் நமக்கு சப்போர்ட் இருக்காரு, அப்புறம் பாளையக்காரர்கள் இருக்காங்க, அப்புறம் நம்ம தான் ஒரு ஒரு பெரிய ஒரு பில்லரே நமக்கு உள்ளே இருக்கோம், நம்ம ஏன் பயப்படணும், வாங்க நம்ம திருப்பி அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சிப்பாய்கள் எல்லாரும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. சரி ஓகே, இந்த பேச்சுவார்த்தை என்றைக்கு வந்து சண்டையாக மாறினுச்சு அப்படின்னு பாருங்கள். இந்த கலகம் பிளான் பண்ணுறாங்க, அந்த புரட்சியை பிளான் பண்ணுறாங்க, என்றைக்கு இந்த புரட்சி நடத்தலாம் அப்படிங்கிறதுக்கு அங்கே இருக்கிற சிப்பாய்கள்லாம் இருக்காங்கல்ல, அந்த சிப்பாய்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு 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 மனதாக ஒரு விஷயத்தை பேசி முடிவெடுக்கிறாங்க. என்ன முடிவு அப்படின்னா, 1806 ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை நம்ம சண்டை போடுறோம். அவங்க என்ன டேட்டை சூஸ் பண்ணுறாங்க, 1806, அதாவது 1806 வேலு புரட்சி, ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை விடிய காலில் நம்ம இங்கே இருக்கிற பிரிட்டிஷ்காரன் எல்லோரும் சுட்டு கொண்டுருவோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. சரி ஓகே, 10ஆம் தேதி அதிகாலையில் நம்ம சுடணும்னா அதிகாலைனா ஒரு 3 மணி 2 மணி நம்ம சுடணும். அந்த டைமில் யார் வந்து நைட் டியூட்டி பார்ப்பா அந்த வேலூர் ஜெயிலுக்கு, அந்த வேலூர் கோட்டைக்குன்னு ஒரு நைட் டியூட்டி ஒரு ஒரு பெரிய ஒரு அதிகாரி பார்க்கணும்ல, நைட் டியூட்டி ஒருத்தர் பகல் டியூட்டி ஒருத்தரும் இருப்பாங்க. அப்போ நம்ம ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு சண்டை போடணுன்னா, அப்போ ஜூலை 9ஆம் தேதி நைட்லேருந்தே அந்த வேலூர் கோட்டை நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடணும். யார் சிப்பாய்கள் பேசிக்கிறாங்க, அப்போ ஜூலை 9ஆம் தேதி நைட்டு 9 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் நம்ம அட்டாக் பண்ண போகிற, விடிய காலையில் நம்ம அட்டாக் பண்ண போகிற அந்த 3 மணி வரைக்குமே நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும்னா, நம்ம ஜூலை 9ஆம் தேதியிலிருந்தே இந்த வேலூர் கோட்டையை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுத்தால் மட்டும்தான் பிரிட்டிஷ்காரனுக்கு தெரியாமல் நம்ம அட்டாக் பண்ண முடியும், இந்த அட்டாக் பண்ணுறோங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்தாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற முடிவெடுத்து அந்த ஜூலை 9ஆம் தேதி நைட் டியூட்டிக்கு ஒரு இந்திய சிப்பாயையே தேர்வு செய்கிற மாதிரி பேசி முடிவெடுத்து அவரையே நைட் டியூட்டியும் பார்க்க வைக்கிறாங்க. அவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜமேதார் ஷேக் காசிம். சரிங்களா, ஜமேதார் ஷேக் காசிம் அப்படிங்கிறவர் தான் 1806 ஜூலை 9ஆம் தேதி இரவு காவலாளியாக நைட் டியூட்டி அவர் தான் பார்க்குறாரு. இவரும் ஒரு இந்தியர், இவரும் வந்து நம்மளுடைய கழகத்துக்கு ஒத்துழைப்பு தரப்போகிறாரு. அதனால் அன்றைக்கி நைட் டியூட்டி ஒரு ஆங்கிலேய அதிகாரி தான் பார்க்குறதா இருந்துச்சு. ஆனால் இவர் வந்து என்ன சொல்லிடுவார், நானே பார்க்குறேன் நீங்கள் போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு நைட் டியூட்டி பார்த்தீங்கன்னா 1806 ஜூலை 9ஆம் தேதி நைட்டு ஜமேதார் ஷேக் காசிம் என்பவர் இரவு காவலாளியாக வேலூர் கோட்டைக்கு முடிவு செய்யப்பட்டார். ஸோ இப்போ இரவு காவலாளியாக இவர் உள்ளே வந்துட்டு, இப்போ 1806 ஜூலை 9ஆம் தேதி நைட்டை இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ 9ஆம் தேதி நைட்டு எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க. என்ன பிளான், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விடிஞ்சிரும், கரெக்டாக ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, நைட்டு சொல்கிறாங்க, 1806 ஜூலை 9ஆம் தேதி நைட்டு பேசிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம நினச்ச மாதிரி நைட் டியூட்டி வந்து ஜமேதார் வாங்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து ஆங்கிலேயர்கள் எல்லாரும் தூங்க போயிடுவாங்க, அவங்க தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம அட்டாக் ஆரம்பிச்சிடணும். கரெக்டாக 10ஆம் தேதி விடிஞ்சிரும், 12 மணிக்கு விடிஞ்சிரும். அப்போ ஒரு 3 மணிக்கு நம்ம கரெக்டாக 10ஆம் தேதி அதிகாலை 3 மணிக்கு நம்ம அட்டாக் ஆரம்பிச்சிரும், எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, இதுதான் நமக்கான டைம் அப்படின்னு சொல்லி எல்லா கலகக்காரர்களும் எல்லா சிப்பாய்களும் வெயிட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை திப்பு சுல்தான் மகன், மூத்த மகன் ஃபதே கைதருக்கும் சொல்லிட்டாங்க. இது இல்லாமல் திப்பு சுல்தானுடைய இன்னொரு பையன் வெளியில் இருப்பார், அவர் கைது பண்ணப்படாமல் வெளியில் இருப்பார், ஜமாலுதீன் ஒருத்தன் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார். அவரும் பார்த்தீங்கன்னா இந்த சிப்பாய்கள் சண்டை போடும்போது கூட சேர்ந்து சண்டை போட்டு எப்படியாவது திப்புடைய மகன்கள், அதாவது அவங்களுடைய அண்ணன்கள் எல்லாம் சண்டை போட்டு வெளியில் அழைச்சிட்டு போயிடலன்னு அவர் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். சரிங்களா, இப்போ கதையை ஆரம்பிக்கிறது பாருங்க, 1806 ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை வருது. சரிங்களா, இப்போ இமேஜினேஷன் எப்படி இருக்குது, 1806 ஜூலை 10ஆம் தேதி அதிகாலை 3 மணி நடக்குது. இப்போ சிப்பாய்கள் எல்லோரும் முடிவு பண்ணிட்டாங்க, இதுதான் நமக்கான டைமு, நமக்கேற்ற மாதிரி எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம ஆரம்பிச்சிருவோம் அட்டாக் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அட்டாக்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, துப்பாக்கி எடுத்துக்கிட்டு பிரிட்டிஷ்காரன் பார்க்குறவங்க எல்லோரும் சுடுறதான், சுட்டு எல்லாரும் கொண்டுடணும். இதுதான் வேலூர் புரட்சியோடைய பிளானு, அங்கே இருக்கிற சிப்பாய்கள் போட்ட பிளானு இதுதான். சரிங்களா, இதுக்கு அவங்க பண்ண ஒரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, இதுதான் வேலூர் ஜெயில். சரிங்களா, இதுதான் வேலூர் ஜெயில்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வேலூர் ஜெயிலில் இந்த இடத்துக்கிட்ட, சரிங்களா, இந்த இடத்துல மரங்கள் நிறையா இருக்கும். இந்த மரங்கள் மேலே நிறைய சிப்பாய்கள், நம்ம இந்திய சிப்பாய்கள் ஆல்ரெடி போய் உட்காந்துட்டாங்க. சரிங்களா, எதுக்கு இங்கே போய் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, இது வேலூர் ஜெயில். இப்போ இந்த வேலூர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற நம்ம சிப்பாய்கள் இங்கே இருக்கிற ஆங்கிலேயர்களை சுடுவாங்க, அந்த கொஞ்ச நேரத்தில் சுட ஆரம்பிச்சிருவாங்க, 10ஆம் தேதி விடிய காலையில் சுட ஆரம்பிச்சிருவாங்க. சுட ஆரம்பித்தோன்னே இந்த ஜெயிலுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தனா வெளியில் ஓடியாருவான். சரிங்களா, ஒரு ஆங்கிலேயரும் பயத்தில் என்ன பண்ணுவான், வெளியில் ஓடியாருவான். அப்படி வெளியில் ஓடியாடும் போது அவனை வெளியில் விட்டுட்டாங்கன்னா அவன் ஓடி போய் அடுத்து சொல்லிடுவான், ஏன் என்ன சொல்லுவான், இது மாதிரி வேலூர் ஜெயிலுக்குள்ளே இருக்கிற சிப்பாய்கள் எல்லாரும் அட்டாக் பண்ணுறாங்க, சீக்கிரமாக பிரிட்டிஷ்காரங்க எல்லாரும் படைகள் அழைச்சிட்டு வாங்க, எங்களை காப்பாற்றுங்கன்னு அப்படின்னு போய் ஒருத்தன் சொல்லிட்டான்னா டக்குன்னு படைகள் வந்துடுவாங்க, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வெளியில் இந்த மரத்து மேலே வெளியில் உட்கார வச்சுருங்க சில பேர், எவனாவது உள்ளே நம்ம சுடும்போது வெளியில் உடியாந்தான்னா இங்கே இருக்காங்க பற்றியில் மரத்தில் அவங்க எவன் ஓடி வரணும் அவனை மட்டும் சுடுவாங்க, அவனை சுடும்போது அவன் இங்கே ஒன்று செத்து போயிடுவான், முடிஞ்சு போச்சா. அப்போ எவனையுமே வேலூர் கோட்டையிலேருந்து வெளியில் விடாதீங்க, ஒரு பிரிட்டிஷ்காரன் கூட ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியில் போகக்கூடாது, அவனை உள்ளேயே வச்சு இருக்கிற எல்லாரையும் நம்ம சுடணும். சுட்டுட்டு இந்த வேலூர் கோட்டையை நம்ம கண்ட்ரோலுக்கு எடுப்போம், அப்போ தான் நம்மளால் பயம் காட்ட முடியும். இங்கே எவனையாவது நம்ம வெளியில் விட்டுட்டோம்னா நம்ம அட்டாக் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே விஷயம் வெளியில் போயிடும், பிரிட்டிஷ்காரன் படையை அழைச்சிட்டு வந்துடுவான், நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் போய் இங்கே போய் ஆல்ரெடி நம்ம சிப்பாய்கள் உட்கார்றாங்க. ஸோ அதிகாலை ஜூலை 10ஆம் தேதியும் வருகிறது.
சரிங்களா? இங்கே பாருங்கள், 1806 ஜூலை 10 விடியற் காலை 3 அளவில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, முதல் மற்றும் 23 படைப்பிரிவு, அந்த படைப்பிரிவு இருப்பாங்கள்ல சிப்பாய்களுக்குன்னு ஒரு படை ரெஜிமெண்ட் படைப்பிரிவு இருக்கும், அதில் முதல் படைப்பிரிவு மற்றும் 23 படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள் தான் இந்த கலகத்தை தொடங்குறாங்க. சரிங்களா? தொடங்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? துப்பாக்கி எடுத்துகிட்டு பிரிட்டிஷ்காரன் தூங்கிட்டு இருப்பான் பாருங்க, ஓடி போய் சுடுறாங்க. சுடும்போது பிரிட்டிஷ்காரன் தெரிச்சு ஓடுறான், நம்மளெல்லாம் திடீர்னு சுடுறாங்க, என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலுக்குள்ளே தூங்கிட்டு இருக்கிற சிப்பாய்களை, தூங்கிட்டு இருக்கிற ஆங்கிலேய அதிகாரிகளும் உயர் அதிகாரிகளும் தெரிச்சு ஓடுறாங்க. பயந்து போய் ஓடும் போது நம்ம ஆளுங்க ஓட ஓட விட்டு சுடுறாங்க. சுடும்போது ஒவ்வொருத்தனும் செத்துட்டே இருக்கான். பிரிட்டிஷ்காரன் அவங்க நினச்ச மாதிரியே பயந்துக்கிட்டு வேலூர் ஜெயிலில் விட்டு உடச்சிட்டு வெளில வர்றாங்க. உடச்சிட்டு வெளில போய் நம்ம சீக்கிரம் இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்படின்னு வெளியில் வரும்பொழுது நம்ம தான் பிளான் பண்ணி ஆல்ரெடி நம்ம சிப்பாய்கள் வச்சிருக்காங்கல்ல, வெளியில் அங்கங்கே உட்கார வச்சிருக்காங்க. அவங்க எவ்வளோலாம் கரெக்டாக வெளியில் ஓடியாரோ அவ்வளோலாம் கரெக்டாக சுட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ நம்ம பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக போயிட்டு இருந்துச்சு. சரிங்களா? இப்போ என்ன ஒரு விஷயம் நடந்தால் இந்த வேலூர் கழிச்சு சொதப்போம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்நேரத்துக்கு என்ன அப்படின்னா, யாராவது இன்ஃபர்மேஷனை போய் வெளியில் சொல்லி பிரிட்டிஷ்காரனுக்கு இங்கே நடக்கிற அட்டாக் இப்போவே தெரிஞ்சிருச்சுன்னா இந்த இந்த அட்டாக் காலி, ஒண்ணுமே பண்ண முடியாது, நம்மளால எல்லாம் மாட்டிப்பாங்க. அதனால அதை நடக்க விடாம தான் யாரும் வெளில வர விடாம சுட்டு கொண்டுட்டே இருக்காங்க. அப்ப எல்லாம் தெரிச்சு ஓடுற நம்மளாம் எல்லாரும் சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப சுட ஆரம்பிச்சோன்னா அந்த சத்தம் வெளியில கேக்குது, ரோட்ல கேக்குது. இது மாதிரி உள்ள ஏதோ ஒரே துப்பாக்கி சவுண்டா இருக்கு அப்படின்னு ரோட்ல போறவங்களுக்கு எல்லாம் என்னப்பா நடக்குதுன்னு ஏதாவது பிரிட்டிஷ்காரன் எட்டி பார்த்தாலும் வச்சுங்க, அவனை உடனே நம்மளால சுட்டுறது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்ப ரோட்ல போறவன் உள்ள என்ன நடக்குதுன்னு எட்டி பார்த்தாலும் காலி, உள்ள இருக்கிறவன் வெளியில சொல்லலாம்னு வெளியில வந்தாலும் காலி. இதே மாதிரி ஒரு பிளான் பண்ணி நம்மளால வெளியிலே உட்காந்துருக்கான் ஒரு குரூப், உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளால எல்லாரும் சுட்டுக்கிட்டு இருக்காங்க. சுட்டுக்கிட்டு இருக்கும்போது திப்பு சுல்தானுடைய கதவு, இதெல்லாம் திப்பு சுல்தானுடைய மகன்கள் இருந்தாங்களே சிறைகள், அதெல்லாம் உடைக்கப்படுது. உடைச்சி திப்பு சுல்தானுடைய மூத்த மகனை வெளில அழைச்சி வராங்க, ஃபதே கைதர். ஃபதே கைதர் வெளில அழைச்சி வராங்க. அந்த பாளையக்காரர்கள் மிச்சம் இருந்தாங்கல்ல, அவங்களுடைய ஜெயிலையும் உடைக்கிறாங்க. எல்லாரோட ஜெயிலும் உடைக்கப்பட்டு எல்லாரையும் சிறையை விட்டு வெளியில் அழைச்சிட்டு வராங்க. வெளியில் அழைச்சிட்டு வந்து அப்படியே மொத்த பேரும் சேர்ந்து அந்த வேலூர் கோட்டையுடைய மொட்டை மாடி இருக்கும்ல மேலே, அந்த ஹையஸ்ட் பில்டிங்காக இருக்கும்ல, அதில் மேலே வந்து வேலூர் கோட்டையில் யாருடைய கொடி பறக்கும், யாருடைய கொடி பறக்கும், பிரிட்டிஷ்காரங்களுடைய கொடி, ஏன்னா அவங்களுடைய ஆட்சியில் தான் நம்ம இருக்கோம். அந்த கொடியை எல்லாரும் சேர்ந்து மேலே போய் பிடுங்கி விட்டேடுறாங்க. விட்டேஞ்சிட்டு அந்த இடத்துல புலிக்கொடியை நடுறாங்க. புலிக்கொடி யாரோடது அப்படின்னா, மைசூரை சேர்ந்த திப்பு சுல்தானின் கொடி தான் புலிக்கொடி. திப்பு சுல்தானுடைய மகன் தானே ஜெயிலுக்குள்ள இருந்தது, மூத்த மகன் ஃபதே ஹைதர். இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து அவர் ஒருத்தர் தான் மன்னராக இருந்த அடையாளம் கொண்ட ஒரு நபர், அவர் தான் இருந்தார். அப்போ அந்த ஜெயிலை டோட்டலாக எல்லா பிரிட்டிஷ்காரனையும் சுட்டுவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, திப்பு சுல்தானுடைய மகனான மூத்த மகனான ஃபதே ஹைதர் அழைச்சிட்டு வந்து இனிமேல் இந்த கோட்டைக்கு நீங்கள் தான் மன்னன் அப்படி நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி, எங்களுக்கு வந்து மன்னன் இனிமேல் திப்பு சுல்தானுடைய மகன் ஃபதே ஹைதர் தான், பிரிட்டிஷ்காரனை நாங்கள் அடித்து துரத்துறோம் அப்படின்னு சொல்லி அங்கே புலிக்கொடி, அந்த பிரிட்டிஷ்காரனுடைய கொடியை பிடுங்கி விட்டேஞ்சிட்டு எல்லாரும் மொட்டை மாடி அந்த ஹையஸ்ட் பில்டிங்கில் போய் நின்று அங்கே புலிக்கொடியை நடுறாங்க. புலிக்கொடி நட்டு அப்படியே மேலே நிற்கிறாங்க, போகிறவரெல்லாம் சுடுறாங்க, பார்க்குறவங்களாம் தெரிச்சு ஓடுறாங்க, பயப்படுறாங்க. இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையும் வெளியில் போக மாட்டேங்குது. அப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு எல்லாம் பிரிட்டிஷ்காரனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் ஒரே ஒரு ஆள் மட்டும் இந்த தகவலை எடுத்துக்கொண்டு வெளியில் போகிறார். சரிங்களா? அவர் யாருன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், முதல் மற்றும் 23 படைப்பிரிவு இந்த கலகத்தை தொடங்கிட்டாங்க, கோட்டை பயங்கரமாக தாக்கப்பட்டது. சரிங்களா? இங்கே பாருங்கள், திப்புவின் மகன், நான் சொன்னது தான், திப்பு சுல்தானுடைய மகன் ஃபதே ஹைதர் அங்கே இருந்தார்ல, அவரை மன்னராக அறிவிக்கிறாங்க. புலிக்கொடியை அந்த வேலூர் கோட்டைக்கு மேலே ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு என்ன சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த ஜெயில் எங்கள் கண்ட்ரோல், பிரிட்டிஷ்காரெலாம் உள்ளே வரக்கூடாது, எங்கள் கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு பயம் காட்டுறாங்க. அப்போ அந்த கொடியை பார்த்தோன்னா பிரிட்டிஷ்காரெலாம் அரண்டு போயிட்டான், இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் ஃபுல் கண்ட்ரோலும் ஜெயில் கண்ட்ரோல் அவங்க எடுத்துட்டாங்க, நம்மளால் ஓடிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட பார்க்குறாங்க. ஓடும் போது தான் சுடுறாங்க நம்மளால். ஸோ இப்படியே போயிட்டுருக்கிற இந்த புரட்சியை யார் வெளியில் சொல்கிறான்னு பாருங்கள். கலகம் அடக்கப்படுகிறது. எப்படி இந்த கலகம் அடக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பாருங்கள். கோட்டைக்கு வெளியே இருந்த மேஜர் கூட்ஸ், ஒரு ஆங்கிலேயரான மேஜர், ஒரு ஆங்கிலேய மேஜர் கூட்ஸ் அப்படிங்கிற ஒரு நபர் இந்த விஷயத்தை பார்த்துட்டு யார் கண்ணிலையும் படாமல் ஒளிஞ்சு போய் ஒரு கடிதம் ஒன்று எழுதி, அந்த கடிதத்தில் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, இதுமாதிரி திடீர்னு வேலூர் கோட்டை வந்து சிப்பாய்கள்லாம் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டாங்க, திப்புடைய மகன் ஃபதே ஹைதரை வந்து மன்னரை அறிவிச்சிட்டாங்க, புலிக்கொடி ஏற்றிட்டாங்க, எல்லாத்தையும் எல்லாம் ரொம்ப பயமாக போகுது, உள்ளே போக முடில, அதாவது இந்திய சிப்பாய்களை நம்ம கண்ணுக்கு எதிராக பார்க்குறதுக்கு ஏதோ நெருப்பு குழம்பு எரிகிற மாதிரி இருக்குது, அவ்வளோ வேகங்கள் அவங்க மூஞ்சில் தெரியுது, என்னால் உள்ளெலாம் போக முடியல, அதனால் இம்மிடியட்டாக இருக்கிற மொத்த அழைச்சிட்டு வந்து இந்த கலகத்தை ஒடுக்குங்க.
வேலூர்லேருந்து ஆற்காடு பார்த்தீங்கன்னா ஒரு 22 கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன், சரிங்களா? ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய வேலூரில் அந்த புரட்சி நடக்குது. ஆற்காடில் இருக்கிற கில்லஸ்பின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேய படைத்தளபதிக்கு மேஜர் குட்ஸ் இங்கே நடக்கிற விஷயத்தை யாருக்கும் தெரியாமல் ஒரு லெட்டரில் எழுதி இவர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறார், சரிங்களா? யாரே இவருக்கு இவர்கிட்ட கொடுக்க சொல்லி ஒருத்தட்ட கொடுத்து அனுப்புகிறாரு. அவர் போய் இந்த கில்லஸ்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்கிட்ட கொடுக்குறாரு. கில்லஸ்பி வாங்கி படித்து பார்க்குறாரு, இது மாதிரி இந்த கோட்டையில் புரட்சி நடக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியல, எங்களை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ உடனே கில்லஸ்பி என்ன பண்ணுறாரு, குதிரைப்படை எல்லா படைகளும் எடுத்துகிட்டு கிளம்புறாரு, சரிங்களா? கில்லஸ்பி என்ன சொல்ல, எல்லா படம் எடுத்து எனக்கு பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லி கில்லஸ்பி பீரங்கி படையும் அழைச்சிட்டு வர்றாரு. ஏன் அப்படின்னா கில்லஸ்பி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, வேலூர் ஜெயிலில் இருக்கிற சிறை அதிகாரிகள்ட்ட கண்டிப்பாக துப்பாக்கி இருக்கும், ஏன்னா அவங்க சிறை அதிகாரிகள். அப்போ நம்மகிட்டே இந்த துப்பாக்கி இருந்தால் வேலைக்கு ஆகாது, அவங்கள விட பெஸ்ட்டான ஒரு ஆயுதம் இருந்தால் நம்ம அட்டாக் பண்ண முடியும். அப்போ என்ன வேணும்னா, பீரங்கி படை நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கில்லஸ்பி பீரங்கி படை குதிரைப்படை எல்லா படையும் அடைச்சிக்கிட்டு டேரெக்டாக எங்கே வர்றாரு, இந்த வேலூர் கோட்டை இந்த புரட்சி நடக்கிற இடத்துக்கு இந்த இடத்துக்கு வராரு. பாருங்கள், பீரங்கி படை எடுத்துக்கிட்டு இந்த கிளர்ச்சியை ஒடுக்கிறாரு, சரிங்களா? பீரங்கி படை எடுத்து நேராக உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம ஆளையெல்லாம் துப்பாக்கி வச்சு சுட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பீரங்கியெல்லாம் சுடுறார். அந்த இடமே அப்படியே தெரிக்குது. தெரித்தவனே நம்ம ஆளுங்களுக்கு துப்பாக்கி எவ்வளோ நேரம் தான் வச்சு சுட முடியும், துப்பாக்கியில் இருக்கிற குண்டுலாம் காலி. இவங்க பார்த்தீங்கன்னா இந்த கில்லஸ்பி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பீரங்கிகள், 2-3 பீரங்கிகளை வச்சு எல்லோரும் அட்டாக் பண்ணுறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே நம்ம சிப்பாய்களால் ஒன்றும் பண்ண முடியல, இந்திய சிப்பாய்கள்கிட்ட ஆயுதங்கள் போயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல. அப்போ எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க, சிப்பாய்களெல்லாம் ஓடி போயிடும், இந்த இடத்த விட்டு முதல்ல தப்பிச்சிருவோம், அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணிக்கலாம், முதல்ல எல்லாம் முதல்ல உயிரை காப்பாற்றுங்க, இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அப்போ நம்ம சிப்பாய்கள் அங்கெல்லாம் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரிச்சு ஓடுறாங்க, இந்த இடத்துல இருக்க வேண்டாம், நம்ம எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி அப்படியே தெரிச்சு ஓடுறாங்க ஒவ்வொரு பக்கமும். ஓடுறவங்களை இந்த கில்லஸ்பி என்ன பண்ணுறாரு, இந்த வந்த கூட வந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்தாங்களே கில்லஸ்பி கூட, அப்போ அவர்கிட்ட சொல்கிறாங்க, அவர் கில்லஸ்பி சொல்கிறார் சோல்ஜர்ஸ் கிட்ட, எல்லாரையும் போய் இழுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. எல்லாம் எங்கே ஓடினாலும் சரி, எவ்வளோ தூரம் ஒருத்தன் ஓடினாலும் அவனை போய் கையில் பிடிச்சி இழுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. இழுத்துட்டு வந்து அவனை ஒட்டமாக பீரங்கியுடைய வாயில் கட்டுறாரு, சரிங்களா? இப்போ இதான் அந்த பீரங்கின்னு வச்சுக்கோங்களேன், அந்த பீரங்கியோட இந்த அந்த அந்த குண்டு வெளியில் வரும்ல அந்த வாயில், அதில் அவனுடைய உடம்பை அந்த சிப்பாய் இந்திய சிப்பாயை பிடிச்சிட்டு வராங்கல்ல, அவங்களுடைய உடம்பை அதில் கட்டுறாரு. கட்டியே அப்போ அந்த குண்டை விடுறாரு. அப்போ குண்டை அட்டாக் பண்ணும்போது என்ன, உடம்பு அப்படி தெரிச்சு போகுது, உடம்பு 2-3 செதறுது. அப்படி செதறி செதறி ஒவ்வொருத்தனையும் கொள்கிறாரு இந்த கில்லஸ்பி. அப்போ அதை பார்க்குற இந்திய சிப்பாய்கள் எப்படியாவது தப்பிச்சிடும் இந்த இடத்தோட முதல்ல, அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணாலும் செவ்வறெல்லாம் ஏறுறாங்க, ஏறுறவங்கள அப்படியே காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த பீரங்கி வாயில் கட்டி சுடுறாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ பேர் மரணிக்கிறாங்க நம்ம இந்திய சிப்பாய்கள். அந்த கலகத்தை ரொம்ப ரொம்ப கொடூரமான ஒரு முறையில் இந்த கில்லஸ்பி அப்படிங்கிற நபர் பீரங்கி படையை வச்சு ஒடுக்கிறார். ஸோ அந்த கலகம் இறுதியாக ஒடுக்கப்படுகிறது, சரிங்களா? கலகம் இறுதியாக ஒடுக்கப்பட்டது. இங்கே பாருங்கள், இந்த கலகம் ஒடுக்கப்பட்டது 1806 ஜூலை 10ஆம் தேதி. அந்த புரட்சி நடக்கும் பொழுதே கில்லஸ்பிங்கிறவர் அந்த கழகத்தை ஒடுக்கிட்டார். பீரங்கி படையை வச்சு முழுவதுமாக வேலூர் கோட்டை திரும்பவும் பிரிட்டிஷ்காரங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த வேலூர் புரட்சி நடந்ததால் விளைவுகள் என்ன நடந்துச்சு, இந்த விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். சீருடை ரிஜெக்ட், இந்த வேலூர் புரட்சி நடந்து முடிஞ்ச அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க, இது ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற பிரிட்டிஷ்காரன் எடுத்து பார்த்துட்டு இதோடைய விளைவுகளாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த சீருடையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அந்த தொப்பி, அந்த சிலுவை போடுறது இதெல்லாம் வேண்டாம், சிப்பாய்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதே போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பாருங்கள், ஸோ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள், திப்பு மகன்கள் கல்கத்தாவிற்கு நாடு கடத்தப்பட்டனர். அதாவது திப்பு சுல்தானுடைய மூத்த மகன் ஃபதே ஹைதர் அங்கே இருந்தார்ல, அவர் தான் மன்னராக அறிவித்து கொடியேற்றிட்டாங்க. அப்போ திப்புடைய மகன்களும் அங்கே தான் இருந்தாங்க. அப்போ எல்லாரையும் சுட்டுக்கொள்ளும் பொழுது கில்லஸ்பி என்ன பண்ணார், திப்பு சுல்தானுடைய மகன்களையும் சுட்டுக்கொள்ள போனார். ஆனால் மரியாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆங்கிலேய படைத்தலைவர் என்ன சொல்லிடுவார்னா, திப்புடைய மகன்களை நம்ம சுட்டுக் கொள்ளக்கூடாது, சுட்டு கொண்டுட்டோம்னா இன்னும் புரட்சி பெருசாக வெடிக்கும், அதனால் திப்பு சுல்தானுடைய மகன்களை நம்ம இங்கேருந்து வேற எங்கேயாவது நாடு கடத்திடலாம் அப்படின்னு யோசிச்சு திப்பு சுல்தானுடைய மகன்களை கல்கத்தாவிற்கு நாடு கடத்திட்டாங்க, சரிங்களா? இதோட விளைவுகள்லாம் என்ன நடந்துச்சு, அந்த போர் இப்போ முடிஞ்சு போச்சு, போரை ஒடுக்கியாச்சு, அதோட விளைவுகளாக அந்த சீருடை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, திப்பு சுல்தானுடைய மகன்களை கல்கத்தாவுக்கு நாடு கடத்துறாங்க. இதெல்லாம் பண்ண இந்த கிளர்ச்சியை ஒடுக்கினது யார், கில்லஸ்பி தான் ஒடுக்கினார். இந்த கில்லஸ்பி ஒத்தால் நின்று தான் இந்த பீரங்கி படையை வச்சு நம்ம ஆட்களை எல்லாரையும் கொண்டுட்டு இந்த வேலூர் கோட்டையை திரும்ப கண்ட்ரோல் கொண்டு வந்தார். அதுக்காக இந்த கில்லஸ்பிக்கு 7000 பக்கோடா வெகுமதியாக கொடுத்தாங்க. 7000 பக்கோடான்னா அது வந்து தங்க காசுகளுக்கு சமமானது, சரிங்களா? அப்போ இருக்கிற பணத்தை அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ 7000 பக்கோடாக்கள் அவருக்கு பரிசாக கொடுக்குறாங்க, சரிங்களா? நீ இந்த போராட்டத்தை இந்த கிளர்ச்சியை ஒடுக்கினதுக்காக உனக்கு வந்து நாங்கள் இந்த அமௌண்ட்டை கொடுக்குறோம், ப்ரைஸாக கொடுக்குறோன்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க 7000 பக்கோடா அவருக்கு வெகுமதியாக கொடுக்குறாங்க, சரிங்களா? இதையும் அவர் வாங்குறாரு. ஸோ ஃபைனலாக இந்த போராட்டம் முடிவுக்கு வருது. இந்த 1806 நடந்த இந்த வேலூர் புரட்சி வெற்றியா தோல்வியா அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. முழுக்க முழுக்க தோல்வி, சரிங்களா? இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு ரொம்ப முக்கியம். 1806 ஜூலை 10ஆம் தேதி நடந்த வேலூர் புரட்சி தோல்வியில் முடிந்தது, கிளர்ச்சி ஒடுக்கப்பட்டது. அதற்கான காரணம் என்னங்கிறத பாருங்கள், தலைமை இல்லை.
ஒரு சரியான தலைமையே கிடையாது. யாராவது ஒற்றை நபருக்கு கீழே அந்த கிளர்ச்சி நடக்கவே இல்லை, எல்லாரும் அவங்கவுங்க விருப்பப்பட்டதை பண்ணாங்க. ஸோ அதனால தான் அந்த புரட்சி சரியான முறையில் இயங்கலை, சரிங்களா? ஒன்றே தலைமை இல்லை, இன்னொன்று ஒற்றுமை இல்லை, சரிங்களா? யாரும் வந்து நான் நீ இதை பண்ண அதை பண்ண பிளான் பண்ணாமல் ஒரு ஒரு சின்ன ஒரு கருத்து வேறுபாட்டிலே அந்த புரட்சி நடந்துச்சு, அதனால் ஒற்றுமை சரியாக இல்லை. அதுக்கப்புறம் ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கை, ஆங்கிலேயர் வந்து மதத்தின் அடிப்படையிலையும் நிறைய கான்செப்ட் வச்சு நம்மளை பிரித்து பிரித்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு காரணம், நம்ம ஒன்று சேராமையே இருந்தோம், சரிங்களா? அதனால தான் இந்த தோல்வி காரணம். 1806 ஜூலை 10 நடந்த இந்த வேலு புரட்சிக்கு இதெல்லாம் தான் காரணமாக கருதப்படுகிறது. கில்லஸ்பி இறுதியாக இதை ஒடுக்கினார். இந்த 1806 வேலூர் புரட்சியை பற்றி ஒரு ரெண்டு கருத்துக்கள் வந்து ஒரு தலைவர் சொல்லியிருப்பாங்க, அது என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் முடிஞ்சிச்சு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். விடி சவார்கர் அப்படிங்கிறவர், 1806 வேலூர் கலகமே 1857 நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த 1806 நடக்கிற இந்த வேலூர் புரட்சி தான் 1857 நடந்த பெருங்கிளர்ச்சியுடைய முன்னோட்டம் அப்படிங்கிறார். அதுக்கே இதுதான் முன்னோடி, அது அதோடைய அடித்தளமே இங்கே தான் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த 1806 வேலூர் புரட்சியை பற்றி ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருப்பார், சரிங்களா? அடுத்து பாருங்க, ராசையா அப்படிங்கிற நபர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, ஆங்கிலேயரை எதிர்த்து மருது சகோதரர்கள் நடத்திய போராட்டத்தின் தொடர்ச்சியே வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லியிருப்பார். அதாவது மருது சகோதரர்கள் வந்து தென்னிந்திய கிளர்ச்சின்னு சொல்லி 1801 ஒன்று பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? அதுவும் வந்து தோல்வியில் தான் முடிஞ்சது. ஸோ அந்த அது அந்த போராட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தூக்கில் போட்டுருவாங்க. 1801 அக்டோபர் 24 தூக்கில் போட்டுருவாங்க திருப்பத்தூர் கோட்டையில். ஸோ அப்படி தூக்கிலிடப்பட்டதுக்கு அப்புறம் அந்த போராட்டம் வந்து தோல்வியில் முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதோடைய ஒரு தொடர்ச்சி தான் இந்த 1806 நடந்த இந்த வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லி இந்த ராசையா அப்படிங்கிறவர் ஒரு லிரிக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பார், சரிங்களா? ஸோ இதோட இந்த வேலூர் புரட்சி அப்படிங்கிற ஒரு நிகழ்வுடைய மொத்த கண்டென்ட்டும் முடியுது. இப்போ இன்னொரு டவுட் நமக்கு ஒன்று வரும், இந்த விஷயம்லாம் இவ்வளோ நடந்திருக்குல்ல, அந்த டைமில் கவர்னர் ஜென்ரலாக இருந்த வில்லியம் பெண்டிங் பிரபு, அக்னியு, இவங்கெல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்னா அவங்களுடைய பதவிகள் எல்லாம் பிடுங்கப்பட்டுச்சு, சரிங்களா? பிரிட்டிஷ்கார் என்ன பண்ணிட்டாங்க, உங்களை அங்கே வச்சிருந்ததே இந்த புரட்சியெலாம் நடக்க விடாமல் பார்த்துக்கிறது தான், ஆனால் இவ்வளோ பெரிய புரட்சி நடக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம், ஏன்னா இந்த இந்த தொப்பி வடிவமைச்சது இதெல்லாம் பண்ணி தான் அவங்க சும்மா இருந்தவங்கள இப்படி சண்டைக்கு தூண்டி விட்டீங்க, அதனால் உங்களோட பதவியெல்லாம் நாங்கள் பறிக்கிறோன்னு சொல்லி அவங்களோட பதவி பறிக்கப்பட்டு அவங்கள திரும்பவும் லண்டனுக்கு அழைச்சி போயிட்டாங்க, சரிங்களா? ஸோ இறுதியாக 1806 இந்த வேலூர் புரட்சி ஒடுக்கப்பட்டது. நீங்கள் இப்போ கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலூர் கோட்டையில் இந்த ஜெயில் இன்னும் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அந்த ஜெயிலை பார்க்கலாம். அந்த துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, எல்லோரும் சுட்டாங்கல்ல, அது இந்த செவுத்தில் பட்டதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ வேலூர் கோட்டையை நீங்கள் வேலூருக்கு போனீங்கன்னா மறக்காமல் பாருங்கள். ஸோ நீங்கள் வேலூரில் இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் அதை பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி, இல்லை யாராவது பார்க்கல இது வரைக்கும் பார்க்கல ஆனால் இனிமேல் நாங்கள் பார்க்கலான்னு இந்த நிகழ்வை பார்த்ததுக்கப்புறம் தோணுதுன்னா அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், சரிங்களா? ஸோ வேலூர் கோட்டை என்பது இதுதான் இந்த வேலூர் புரட்சி நடந்த அந்த கதை, சரிங்களா? அடுத்த ஃப்ளாஷ்பேக் செஷனில் நம்ம இன்னொரு கண்டனோட சந்திக்கலாம். நன்றி.